இந்தியாவில் பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை உள்ள நிலையில் ரோபோக்கள் இணைக்கப்பட்டுள்ளன. வேலூர் பாகாயத்தில் உள்ள சிஎம்சி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி சார்பில் ஆண்டுதோறும் ஆராய்ச்சி தினம் நடத்தப்படுகிறது. இதில் பல்வேறு மருத்துவத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் பார்வைக்கு வைக்கப்படும். அந்த வகையில் 11வது ஆண்டு ஆராய்ச்சி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதில் பயோ இன்ஜினியரிங் சார்பில் பிசியோதெரபி துறையில் பயன்படுத்தக்கூடிய நவீன எந்திரங்களையும் ரோபோக்களையும் காட்சிப்படுத்தப்பட்டது. இதுகுறித்து பயோ இன்ஜினியரிங் துறை தலைவர் சிவக்குமார் கூறுகையில், இந்தியாவில் 25,000 நோயாளிகளுக்கு ஒரு பிசியோதெரபி மருத்துவர் மட்டுமே உள்ளதால் சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்படுகிறது என கூறினார். இதனை தடுக்கவே நவீன எந்திரங்களையும் ரோபோக்களையும் அறிமுகம் செய்வதாக தெரிவித்தார். மேலும் இதன் மூலம் ஒரு மருத்துவர் ஒரே நேரத்தில் காணொலி மூலம் பல்வேறு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்றும், ஒவ்வொரு ரோபோவிலும் கேமராவும் பொருத்தப்பட்டு நோயாளிகளை கண்காணிக்க முடியும் எனவும், ஒவ்வொரு எந்திரத்திலும் பல்வேறு விதமான விளையாட்டை சேர்த்துள்ளதால் நோயாளிகளின் மனநிலையும் சீராக இருக்கும் என்று கூறினார். இப்போ இந்த மெஷின் என்ன பண்ணுனா, பேஷண்ட் எப்படி மூவ் பண்றாங்க அப்படிங்கிறது மெஷர் பண்ணும். அதை மெஷர் பண்ணி ஒரு கேம் மாதிரி பேஷண்ட் பிரசென்ட் பண்ணுனா, இது ஒரு எக்ஸசைஸ்னு அவங்களுக்கு தோணாம ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பண்ற ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிடும். அதனால பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பண்ண ஆரம்பிப்பாங்க. எவ்வளோக்குள்ள நிறைய பண்றாங்களோ அவ்வளோக்குள்ள அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அதிகம்.